ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாஷ் கிளான்ஸ் தமிழ் நான் உங்கள் ஷான் இன்றைக்கி நம்ம கிளாஷ் கிளான்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸ் பில்டிங் பேஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தேன் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது பேஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்கேன் இது எந்த மாதிரி பேஸ் இதில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி வச்சு இந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம அந்த பேஸை வந்து சில சமயம் மறந்து விட்டு போயிடுறோம் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம பேஸ் வந்து பார்த்திங்கன்னா சரியான அடி அடிச்சிடறாங்க ஸோ ஈஸியாகவே ஃபுல் ட்ரூப்பை இறக்காமல் வெறும் லூட் மட்டும் அடிச்சுட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி ஆகக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கணும்னா எல்லா ட்ரூப்யேந்தே இறக்கி அடிக்கணும் ஏன்னா அப்படி அடித்தா தான் நமக்கு வந்து ஷீல்டும் கிடைக்கும் இப்போ நம்ம போன பேஸ் மாதிரி வச்சுருந்தா சில சமயம் நான் விட்டு போகிற சமயங்களில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் லூட் சைடை மட்டும் அடிச்சு எடுத்துட்டு போயிட்றாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து டிசைன் பண்ணேன் அதே நேரத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதில் வந்து வெறும் டிஃபென்சஸ்லாம் ஒரு சைடு அதுக்கப்புறம் நம்ம கலெக்டர்ஸ்லாம் இன்னொரு சைடு அந்த மாதிரி வச்சு பில் பண்ணியிருப்பேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை டிஃபென்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு இதோ வந்து வச்சிருக்கேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் டிஃபென்சஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இதில் நான் வந்து வச்சிருக்கேன் ஸோ இதை எப்படி அப்கிரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டவுனில் ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடில் இருக்க ரெண்டு பில்டிங் லெஃப்ட் சைடில் இருக்க பில்டிங் மறுபடியும் ரைட் சைடில் இருக்கிற ரெண்டு பில்டிங் லெஃப்ட் சைடில் இருக்க பில்டிங் மறுபடியும் ரைட்டு மறுபடியும் லெஃப்ட் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அப்படி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து அப்கிரேட் பண்ணால் போதும் அதாவது ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்க இருக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல் டிஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி நான் வச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு கேமில் இருக்கிறதுல மோஸ்ட் பவர்ஃபுல் டிஃபென்சஸ் இதுதான் இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்ப்ளிட்டர் ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அப்கிரேட் இல்லாத அது இப்போ தான் பில்ட் பண்ணிட்டுருக்கேன் இன்னும் வந்து பில்ட் வந்து ஆகலை ஸோ உங்களுக்கு எது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனாக இருக்கலாம் ஸோ அதை வந்து நான் வந்து சொல்லிடுறேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் இருக்கிற பவர்ஃபுல் டிஃபென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மோனோலத்தை தான் மேபி சொல்லலாம் ஆனால் டவுன்ஹால் தான் இதுக்கு முன்னாடி தான் இருந்தது ஏன்னா டவுன்ஹால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாய்ச்சன் டேமேஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெத் டேமேஜ் எல்லாமே இருந்ததுனால பட் இப்போ ஸ்டவுனால் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது சரி ஓகே பரவாயில்ல அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக ஸ்கேர் ஷாட் தான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் நம்ம இன்ஃபர்னோஸ்க்கு போகலாம் அப்புறம் ஃபயர் ஸ்பிலிட்டரும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் இருபது அடிக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹீரோஸோட ஹெல்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே கம்மி பண்ணுது ஸோ அதுவும் ஒரு பவர்ஃபுல் தான் ஸோ இது எல்லாமே பவர்ஃபுல் டிஃப்ரென்ஸாக அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்போ சொல்லவே தேவையில்ல அது பார்னு ஒரு சைடு ஆச்சு காலி பண்ணியிருக்கும் இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டி ஆச்சரும் சரி ரிகர் ஷீட் கேனும் சரி இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேம்ல இருக்கிறதில் பவர்ஃபுல் டிஃபென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது தான் சோ உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுவா தான் இருக்கும் நெக்ஸ்ட் அப்படியே போனீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த லெஃப்ட் கார்னரில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டார்கெட் டிஃபென்சஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் டேமேஜ் டிஃபன்சஸ் ஸோ நீங்கள் இது ஃபஸ்ட்டு டா இது பண்ணுமா இதை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணுமோ அதாவது அப்கிரேட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஸ்ப்லாஷ் டேமேஜ் தான் நான் மோஸ்ட்டாக வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா ஸ்லாஷ் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரூப்பாக ஒரே நேரத்தில் அதால் அடிக்க முடியும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ட்ரூப்பை கம்மியாக தான் டேமேஜ் பண்ணும் இருந்தாலும் ஸ்லாஷ் டேமேஜ் ஆல்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த விச் அட்டாக்கு நிறைய பார்பேரியன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ஸ்லாஷ் டேமேஜ் நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம க கடைசியாக வந்து சிங்கிள் டார்கெட் டிஃபென்சஸ் இது எல்லாமே சிங்கிள் டார்கெட் டிஃபென்ஸ் ஆனால் சிங்கிள் டார்கெட் டிஃபன்ஸில் இன்னொன்று ரெண்டு டிஃபென்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பில்டர் சார் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர் டிஃபென்சஸ் ஏன்னா நமக்கு ஏர் அட்டாக் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம பேச டிஃபெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் டிஃபென்ஸ் மட்டும் தான் சரி ஓகே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அந்த ஸ்லாஷ் டேமேஜ் இருக்கணும் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் டார்கெட்டிங் டிஃபென்சஸ் இருக்கணும் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ட்ராப்ஸை வந்து நீங்கள் வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கல போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் பிங் பில்டிங்ஸை போட்டு நீங்கள் வந்து டிராப்ஸை செகண்ட் கூட போடலாம் ஆனால் நான் ஏன் ட்ராப்ஸ் வந்து அந்த மாதிரி சொல்கிறேன்னா ட்ராப்ஸ் எல்லாமே நார்மல் பில்டிங்ஸை கம்பேர் பண்ணும்போது ட்ராப்ஸ் எல்லாமே கொஞ்சம் விலை கம்மி ஸோ நீங்கள் அப்பப்போ சைட் பை சைடில் உங்ககிட்ட கொஞ்சம் லூட் கம்மியாக இருக்குது நீங்கள் நீங்கள் அவ்வளோவோ அட்டாக் போகலன்ற பட்சத்தில் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ் வந்து அப்டேட் பண்ணலாம் பட் ட்ராப்ஸ் வந்து உண்மையிலேயே செம்ம பவர்ஃபுல் டிஃபென்ஸ் எதுனாலன்னா அது எங்கே இருக்குன்னு தெரிய போகிறதே இல்லை ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா அது இருக்கிறத கெஸ் பண்ணாதனால அது கண்டிப்பாகவே ஒரு பவர்ஃபுல் டிஃபென்ஸ் அதே மாதிரி தான் ஹிடன் டெஸ்ட் ஆகும் ஸோ அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுத்து கூட போடலாம் ஸோ என்னோட ப்ரியாரிட்டி எப்படி இருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் டிஃபென்ஸ் நெக்ஸ்ட்டு ஸ்லாஷ் டேமேஜ் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டே சிங்கிள் டார்கெட் டேமேஜ் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ராப்ஸ் வந்து போடுவேன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பிளான் பண்ணி வச்சுருக்கிறது அதுக்கப்புறம் சென்டரில் இருக்கிறது நமக்கு சென்டரில் லூட்டு அதுக்கப்புறம் மைன்ஸ் எல்லாமே வச்சிட்டேன் ஸோ லெஃப்ட் சைடு இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு அப்கிரேடிங் பில்டிங்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை வச்சு வச்சு நம்மளால ஹீரோ ஹால் அப்கிரேட் பண்ண முடியும் இது ட்ரூப்ஸ் அப்கிரேட் பண்ணுறது இது பெட் ஹவுஸ் அப்கிரேட் பண்ணுறது இது பில்டர் பில்டர் ஹெல்பர்ஸை வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணுறது இது வந்து பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட் அப்கிரேட் பண்ணுறது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரூப்ஸ் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்கோம் இது வந்து பராக்ஸு அதுக்கப்புறம் இது டார்க் ட்ரூப்ஸ் அப்டேட் பண்ணுறது சி ட்ரெயின் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது சீஜ் மிஷின் ட்ரெயின் பண்ணுறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்ஸ் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெல்ஸை ட்ரெயின் பண்ணுறது ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸை வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பேஸோட லிங்கை நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் இந்த மாதிரி ஷான் போடணும்னு அவசியம் இல்லை உங்கள் பேர் எதுவோ அது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நீங்கள் கீழே வந்து போட்டுக்கலாம் ஸோ உங்கள் பேர் பெருசாக இருந்தால் கூட இந்த சைடில் இருக்க வால்ஸ் எதனா வச்சு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போட்டுக்கலாம் ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் பேஸாக அதாவது நம்மளோட பேஸை டெவலப்பிங் டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம கட்டியிருக்க பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க இதே மாதிரி கிளாஸ் கிளாஸ் சிப்ஸ் அங்கே அப்புறம் கிளாஸ்லாம் ஒரு டைம் கிளாஸ் பிடிக்கணும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் டேக் கேர் பை ஃப்ரெண்ட்ஸ்